இப்போ ஒரு வாரம் என்னையோட ஹிட் ஆயிருச்சு நாள் முடியுது. இப்போ அடுத்த ரெண்டாவது வாரத்துல இந்த படம் எப்படி சஸ்டெயின் ஆகுதா இல்லையா? ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல எப்போ வந்துருப்போம் இதுவரை ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெட்ஃபிளிக்ஸ்ல வருதுன்னா 28 நாள் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே, 28 நாள் வந்துருமா? அப்ப நம்ம எதுக்கு இவ்வளவு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை பார்க்கணும்? மைண்ட் செட் நிறைய இருக்கு ஆடியன்ஸ்க்கு. சூப்பர் டூப்பர் டாக்கா வரும்போது அந்த மைண்ட் செட் இருக்கு, இந்த படத்தை திரையரங்க தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சூப்பர் டூப்பர் டாக்லாம் மிக்ஸ் டாக் ஊடகங்கள்லாம் பரவிட்டே இருந்து வச்சுங்களேன், ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சரி தேவைன்னா பார்க்கலாம், இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து செகண்ட் வீக்கில் இந்த படத்துடைய கலெக்ஷனை பொறுத்து தான் இந்த படம் எந்தளவு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக, அதாவது ஜெயிலர் தாண்டி போகிறது பற்றி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரேஸில் ரிலே ரேஸ் மாதிரி கிடையாது, அது முதல்ல அடித்து போயிடலாம் ஓப்பனிங் வீக்கெண்டில். ஏன்னா அது அவருக்கான பேஸு, வீக் ஹாலிடேஸு, 6 நாள் லீவு, அவருக்கான அந்த க்ரௌட் புல்லிங் எல்லாமே இருக்குது ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு வரதான் ரியல், அந்த 40% ஆடியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த 40% ஆடியன்ஸ் எப்படி வரப்போகிறாங்க?